வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம், வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் எபிசோட் தான், எஸ் அது கிறிஸ்மஸ் லைட்டிங் தான் பார்க்க போகிறோம். லண்டனில் ரொம்ப ஃபேமஸ் அது. ஸோ நான் இப்போ இருக்கிறது ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து தான் இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங்கை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங்கை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊரில் எப்படி வந்து தீபாவளி வந்து அவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணுவா, எவ்வளோ லைட்டிங்ஸ் எல்லா கடையிலையும் இருக்குமோ அந்த மாதிரி தான் இங்கே சில ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இந்த ஃபியூ ஸ்ட்ரீட்ஸ் ரொம்பவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து ஆக்ஸ்ஃபர்ட் ஸ்ட்ரீட் நம்பர் ஒன் சொல்லலாம். இப்போ நான் இருக்கிறது வந்து ரெஜன் ஸ்ட்ரீட். ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான், அவ்வளோ அழகாக வந்து எல்இடி லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் கூட்டம் வந்து தாங்க முடியாமல் இருக்குங்க, பிகாஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கே. இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயும் கூட இந்த மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாமும் இருக்குது. அண்ட் எல்லாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சீசனில் லண்டனுக்கு வந்தானாங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ் நிறைய பார்க்கலாம். அண்ட் அதுவே ஒரு ஃபெஸ்டிவ் லுக் இந்த ஊருக்கே கொண்டு வரும். இப்போ நான் இருக்கிறது கிளாஸ் ஹவுஸ் ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி நடு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்லாம் கூட விதவிதமான லைட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல கோஆர்டினேட்டடாக. இன்ஃபேக்ட் டே டைமில் கூட போட்டிருக்காங்க லைட்டிங்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கும் இந்த லைட்டிங்ஸ்லாம். இது அங்கே இருக்கிற அந்த ஷாப்ஸ்லாம் போட்டிருக்க லைட்டிங்கும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் சொல்கிற போல் வந்து இந்த லைட்டிங் பார்க்குறதுக்கே நிறைய பேர் இங்கே வருவா. யூகேயில் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து லண்டனுக்கு இந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்கு, ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிறிஸ்மஸோட டெக்கரேஷன்ஸ் எல்லா கடைகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கன்னா அவ்வளோ அழகாக அந்த விண்டோஸை வந்து அவள் டெக்கரேட் பண்ணியிருப்பா வித் ஆல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸும் அந்த கலர்ஃபுல் ரெட், க்ரீன் அண்ட் கோல்டன், அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அது. ஸோ இது பேங்க் ஸ்ட்ரீட்லேருந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் இந்த மாதிரி தான். இங்கே வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த பிக் பஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பஸ்ஸஸ்லாம் இருக்குது, அதிலெலாம் கூட நிறைய பேர் வந்து உட்காந்துல இந்த லைட்டிங்ஸை வந்து என்ஜாய் பண்ணுவா. பட் சின்ஸ் நாங்கள் இங்கேயே இருக்கிறதுனால அந்த மாதிரி பஸ் டூர் எதுவும் நான் எடுக்கலை. ஸோ இந்த தடவை நான் வந்து நடந்து போகலான்னு இருக்கேன். பட் நல்ல விதமாக இப்போ வரைக்கும் மழை இல்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தேட். ஸோ எவ்வளோ கடைகள் பாருங்கோ, இதில் பார்க்குறத எனக்கு ஒரு ஒரு தடவையும் எதாவது வாங்கணும் போல் இருக்கும். பட் பார்க்கவே ரொம்ப பிடிக்கும், வாங்குகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ நான் இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஃபேமஸான இடம் இது. இந்த இடத்தோட பேர் வந்து பிக்கடலி சர்க்கஸ். அண்ட் இந்த இடம் வந்து உங்களுக்கு ஈக்குவல்னு சொல்லணும்னா நம்ம நியூயார்க்கோட டைம்ஸ் ஸ்கொயர் தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறா அந்த ஹோர்டிங்கில் வந்து அவளோட பேனர் வருது அப்படின்னா ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அண்ட் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதில் வந்து அவளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரணும்னு நிறைய கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து அட்வர்டைஸ் பண்ணின்னு இருப்பாள். ஸோ இந்த இடம்தான் வந்து பிக்கடலி சர்க்கஸ். இது எல்லா டூரிஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துவா, இட்ஸ் அ ஃபோட்டோ ஸ்பாட். ஸோ அந்த ஸ்கொயர் வந்து ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல் ஒன், வெரி ஹாப்பனிங், லைவ்லி. ஏதாவது ஒரு லைவ் மியூசிக் ஒன்று போயின்ட்டுருக்கும், யாராவது வந்து லைக் பீப்புளே வந்து சம் டெக்கரேட்டடாக அவள் வந்து வழியை ட்ரெஸ் பண்ணிட்டு நின்றுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு பிக்கடலி சர்க்கஸில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அண்ட் நாங்களும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக தான் போயிருக்கோம். ஏன்னா மழை இல்லை அப்படிங்கிறதுனால வி தாட் வில் என்ஜாய் திஸ். ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய தடவை போயிருக்கோம். பட் அங்கே நின்று அங்கே வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. யாரையாவது வந்தானா அவளை கூட்டிகிட்டு போகிற சாக்கில் எங்களுக்கும் அந்த சாக்கு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஸோ இங்கே நிறைய பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ் இருக்கும். தியேட்டர்ஸ் அப்படின்னாக்கா நம்ம சினிமாஸ் கிடையாது, தியேட்டர்ஸ் இஸ் ட்ராமா, லைக் லைவ் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா. நிறைய பேர் வந்து இங்கே வந்து பண்ணுவாங்க, அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கும் நிறையா பேர் வந்து அதுக்கு ஃபேன்ஸ் இருக்கா. லைனில் க்யூவில் நின்று போய் பீப்புள் வில் பை டிக்கெட்ஸ் ஃபார் தேட். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அந்த மாதிரி ஃபேமஸ் தியேட்டர்ஸ் இங்கே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் தியேட்டர் பர்சனாக இருந்தானாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு லைவ் ஷோ ஒன்று பார்த்துட்டு போகணும். பட் ஊரே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை அந்த டைமில் வந்து. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஓன்லி 5:00.
எங்களுக்கு ரொம்ப வந்து இரட்டி போன போல் இருக்குது. பிகாஸ் இந்த வின்டர் மந்தில் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு 4:30 இரட்டிடும். இப்போ எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தோன்னா 5 மணி தான் ஆறுது. அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக அவ்வளோ வேகமாக நடந்து நடந்து போவா, எதை பிடிக்கிறதுக்கு நடந்து போகிறாங்கன்னு தெரியாது. இந்த ஊர் வந்து அப்படிப்பட்ட ஊர் தான். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துன்னு இந்த அழகெல்லாம் ரசிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தனி ரசனை இருக்கணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து டீ டைம் எங்களுக்கு. ஸோ அதனால் டீ அப்படின்னு இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கஃபேக்கு வந்திருக்கோம். ஸோ வந்து ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கலாம், ரொம்ப நடந்தாச்சு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்மால் பிரேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் அது கஃபே நீரோ. எனக்கு அவளோட காஃபி அண்ட் திஸ் கேரமல் லேட்டேலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் இப்போ வாங்கியிருக்கோம் வித் ரெட் வெல்வெட் கேக். ஸோ ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறமா நாங்கள் திருப்பி இந்த வாக்கை கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம நம்மளோட எனர்ஜிக்கு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் குடிச்சுக்கணும், உள்ளுக்குள்ளே ஏதாவது தள்ளிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் இது. ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய மாலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த லைட்டிங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டெக்கரேஷன், இந்த கிரிப் வச்சுருப்பா சில பேர், ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்ததை பற்றி அந்த மாதிரிலாம் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சி வெதர் யூஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்றா போல் நம்ம இருக்கணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ மெரி கிறிஸ்மஸ்னு சொல்கிறதும் தப்பு கிடையாது, ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதும் தப்பு கிடையாது. எப்படி நமக்கு நம்மளை தெரிஞ்சவங்க வந்து அவள் வேறு நாட்டுக்காரலாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹாப்பி தீபாவளின்னு விஷ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதில் எனக்கு வந்து எந்த இன்ஹிபிஷன்ஸுமே எனக்கு இல்லை. அண்ட் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பிகாஸ் இப்போ இந்த நீங்கள் என்னோட கிறிஸ்மஸ் ட்ரீ கூட பார்த்துருப்பீங்க, நானும் இப்போ அதில் வச்சேன், 2 வருஷமாக வச்சுருக்கேன். அது ஒரு சந்தோஷம் தானே. இப்போ நமக்கெல்லாம் நிறைய பண்டிகைகள் வருது, இவாளுக்கு அதை ஒன்றுமே கிடையாது. இவாளுக்கு வந்து இருக்கிறது மெயின் வந்து கிறிஸ்மஸ் தான். ஸோ அதை அவள் வந்து ஒரு மந்த் ஃபுல்லாக கொண்டாடுறா. ஸோ நம்மளும் அவளோட சேர்ந்து கொண்டாடலாமே. ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து இந்த இடத்தோட பேர் ட்ரஃபல்கர் ஸ்குவேர் அப்படிங்கிற பேர். இந்த பெரிய டோம்ப் ஒன்று நடுவில் தெரியறது, நம்ம கிட்ட போய் காமிக்கிறேன். அதுதான் வந்து நெல்சன் டோம்ப். ஸோ இங்கே வந்து நேஷ்னல் ஆர்ட் கேலரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெருசு. இதுதான் அந்த நேஷ்னல் ஆர்ட் கேலரி. அண்ட் என்ட்ரி இஸ் ஃப்ரீ அகெயின். அண்ட் இங்கே இன்னொரு ஒரு நல்ல விஷயம் லண்டன் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கன்னா, அல்மோஸ்ட் ஆல் த மியூசியம்ஸ் அண்ட் ஆர்ட் கேலரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி உண்டு. ஸோ இதெல்லாம் பார்க்க பிடிக்கும், நம்ம வந்து பழைய விஷயங்கள் நம்ம என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிற எல்லாருக்குமே அந்த மியூசியம்ஸ்லாம் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆர்ட் கேலரியில் கிட்டத்தட்ட 13,000 மேலே வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல் டே உங்களுக்கு ஆகிடும், உள்ளுக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு ஃபுல் டே ஆகிடும், அத்தனை ரூம்ஸையும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் அது ரொம்ப ஃபேமஸ். இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட்னு நிறைய இங்கே இருக்கிற இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் அந்த வீட்டில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய என்டர்பிரினர்ஸ் இருக்காளே, அவளுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் அவள் விற்கிறது, அந்த கிறிஸ்மஸ்க்கு உண்டான டெக்கரேஷன்ஸ், பாபிள்ஸ், சாக்லேட்ஸ், குட்டி குட்டி ட்ரிங்கெட்ஸ், ஜுவல்லரிஸ், இல்லை கஸ்டமைஸ் பண்ணுற போல் உள்ள கீ செயின்ஸோ, இல்லைன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் லேம்ப்ஸோ, இல்லைன்னா வந்து உங்களுக்கு குக்கீஸ், நிறைய ஃப்ரெஷ்லி பேக்ட் குக்கீஸ் இந்த மாதிரி வரிசையாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இதை பார்த்து ரசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ராஃபல்கர் ஸ்குவேர் பார்த்தோன்னா எவ்வளோ ஒரு ஜைஜாண்டிக்காக இருக்குது இல்லையா, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வெளியிலேருந்து. அண்ட் இந்த கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகான ஒர்க் அது பண்ணி மேலே அப்படியே சுற்றின்னு இருக்கா போல். ஸோ நம்ம கீழே கேண்டில் வச்சானாக்கன்னா அதோடு சேர்ந்து அது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி கேண்டில் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஒரு சின்ன சைஸ் ஒன்று நான் வாங்கியிருக்கேன்,
அண்ட் எஸ் நம்ம பார்கெயின் பண்ணலாம், பட் ஸ்டில் இதில் வந்து பார்கெயின் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் இது ஆகிட போகிறது கிடையாது. ஸோ வி கேன் பே தெம் ஃபார் தேர் ஒர்க். அண்ட் நிறைய சாப்பிட்றதுக்கு, ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிட்றதுக்கு, அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. பட் இருந்தாலும் சில வீகன் ஆப்ஷன்ஸ் கூட இப்போல்லாம் வந்திருக்கு. இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லுவான். அண்ட் லண்டன்லேயே நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து வெஜிடேரியனாக மாறிட்டு வரான், அண்ட் நிறைய பேர் வீகனாக மாறிட்டு வராங்க. ஸோ தட்ஸ் ஒன் குட் திங் தட் நாங்கள் எங்கே போனாலும் வெளியில் இப்போ வந்து கஷ்டப்பட வேண்டாம் சாப்பிட்றதுக்கு. நமக்கு வெஜிடேரியன் ஃபுட் ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ ஃபுல் லிட்டில் இந்த ஸ்ட்ரீட் அண்ட் அந்த ட்ராஃபல்கர் ஸ்குவயர் இந்த ஆர்ட் கேலரி எல்லாமே அப்படி அங்கே ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு திருவிழா மயமாக தான் இருந்தது. ஸோ இந்த லைட்டிங் பாருங்களேன், இது ஃபுல் ஆஃப் ஒயிட் லைட்ஸ், ஸ்டார் மாதிரி லைட், கீழேந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு பூவோட விரிஞ்சா போல் இருக்கா போல் ஃபுல் லைட்டிங்ஸ். இது ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து லெஸ்டர் ஸ்குவேரில் இருக்கோம். ஸோ இங்கேயே வந்து எல்லா ஏதாவது டூரிஸ்டாக வரவங்க எல்லாருமே இந்த லெஸ்டர் ஸ்குவேரும் கண்டிப்பாக வருவா. பிகாஸ் இங்கே வந்து நிறைய பப்ஸ் இருக்குது, வரிசையாக பப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லெஸ்டர் ஸ்குவேரில் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். கொஞ்சம் மழை ஆரம்பிச்சிருக்கு இப்போது, ஸோ தூர்றது. ஸோ மேபி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வி ஹாவ் டு கண்டினியூன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து சொன்ன போல் நிறைய பப்ஸ் இருக்குது, நிறைய கேசினோஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேமிங்ஸ், பெட்டிங்ஸ் இதெல்லாம் நிறைய விளையாடுவாள். அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் கூட இங்கே இருக்குது. ஸோ மணி இப்போ 7:00 ஆகுது. அண்ட் இது பாருங்கள், அழகாக அது சுற்றிகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் இன் லெஸ்டர் ஸ்குவேர் அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே இருக்கிற மாதிரியே லைக் இங்கேயும் வந்து மார்க்கெட்ஸ் தான் இது. ஸோ இங்கேயும் வந்து நிறைய வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், அந்த கேண்டில்ஸ், அப்புறம் வந்து புக் மார்க்ஸ், நம்ம நிறையா கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும். அண்ட் அவெல்லாம் சூப், ஐ மீன் சூடு சூட சாப்பிட்றதுக்கு சூப்ஸ் இருக்குங்க. அண்ட் ஆல்சோ லைக் சுரியோஸ் கிடைக்கும் அண்ட் ஹாட் சாக்லேட். ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாங்க. ஸோ நான் எல்லா கடையும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் யூ கேன் பிக் யுவர் ஓன் சாக்லேட்ஸ். நீங்கள் சாக்லேட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எப்படி என்னென்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணுங்கிறத பிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது நிறைய ஹோம் டெக்கார்ஸ் கிறிஸ்மஸ்க்குன்னு இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் நவராத்திரி கூட 2-3 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ வாங்கி இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ தட் நெக்ஸ்ட் நவராத்திரிக்கு அதை யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ எல்லாமே ரொம்ப அழகு பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்க வச்சுருக்கிற விதமும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நிறைய வந்து பேக்ஸ் இருந்தது. அண்ட் இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரியான மஃப்ளர்ஸ், இந்த ஹேட்ஸ், ஸ்கார்ஃப்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மழை இப்போது கொஞ்சம் நின்று இருக்குது. ஸோ பரவாயில்ல,
அண்ட் இங்கே பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து ஸ்னோ, இன்ஸ்டன்ட் ஸ்னோ. நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்னோ பனிமலை மாதிரி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கன்னா, இந்த மாதிரி இதை வாங்கிக்கலாம், ஒரு சின்ன பேக் ஒன்று வாங்கிக்கலாம். வாங்கிட்டாங்கனாக்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர், வார்ம் வாட்டர் மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். அதில் அது அப்படியே ஸ்னோ மாதிரி அப்படியே வந்துடுறது, ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க பண்ணி காமிக்கிறார் நமக்கு. ஸோ அதை கையில் கொஞ்சமாக அதை போட்டுட்டு அதில் வந்து வார்ம் வாட்டர் ஆட் பண்ணோன்னு அப்படியே ஸ்னோவாக அப்படி புசு 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 புசுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து கைலாச மலை பண்ணுறோம் அப்படின்னாக்கோ, இல்லைனா ஏதாவது ஸ்கீயிங் பண்ணுற மாதிரி ஒரு தீமேட்டிக் கொலுவாக பண்ணணுன்னாக்கலாம் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது, என்னென்னா நம்மளோட ஃபேஸை வந்து டெடிபேரில் வந்து அவள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற அந்த மாதிரி. ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறப்ப போல் உங்கள் குழந்தையோட ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்து அது டெடிபேரில் இருக்கா போல். ஸோ இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி இதுக்கு அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப யூனிக் கிஃப்ட் மாதிரி எனக்கு இருந்தது. அண்ட் வித விதமான சாக்லேட்ஸ், எனக்கு டார்க் சாக்லேட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. லைன் அப் பண்ணி வச்சுருக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னும் நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு, நிறைய இருக்குது. என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நீ கவர் பண்ண முடிஞ்சது என்னால். இன்னும் வந்து கவென் கார்டன் இருக்குது. கவென் கார்டன் ஆக்சுவலாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடலை இதில், பட் அதுவும் ரொம்ப நல்ல பிளேஸ், ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயும் வந்து நல்ல லைட்டிங்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது அங்கேயும். ஸோ இங்கே பார்த்துச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். எவ்ரி ஸ்ட்ரீட் இன் தட் பிளேஸ் இன் சென்ட்ரல் லண்டன் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நாங்கள் நடந்தாச்சு, சரி நாங்கள் கொவென் கார்டன் போகலான்னு நினச்சிருந்தோம் இப்போது, பட் எங்களால் போக முடியல, வேறு வழி இல்லை, என் பையனுக்கு ரொம்ப பசின்னு சொல்லிட்டானே. நாங்கள் லெஸ்டர் ஸ்கொயரில் இருக்க சரவண பவனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் நாங்கள். ஸோ இந்த லெஸ்டர் ஸ்கொயர் சரவண பவன் சொல்லணுன்னாக்கனா, இட்ஸ் அ வெரி 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 ஸ்மால் ரெஸ்டாரண்ட். ஸோ வெரி ஸ்மால் அண்ட் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது ஜஸ்ட் இந்த 14 இட்லி அண்ட் நார்மல் இட்லி வடை, சாம்பார் வடை, இது தான் ஆர்டர் பண்ணோம். பட் எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறனால ஆர்டர் பண்ணினோம். ஆனால் இட்லிலாம் ரொம்ப சுமார், ரொம்ப கல் மாதிரி இருந்தது, எங்கள் பையன் சாப்பிடவே இல்லை. ஸோ எனிவேஸ் எங்களுக்கு ஃபியூவல் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் சைனா டவுன் இருக்குது. சைனா டவுனில் இந்த சைனா லேண்டன்ஸ் எல்லாம் அழகாக அதெல்லாம் வந்து மாட்டியிருப்பான் அந்த ரோடு ஃபுல்லாகவே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட டியூப்பை பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம். ஸோ என் பையன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டான், அதனால நாங்கள் வந்து இப்போது டியூப் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக அப்படி அண்டர் கிரவுண்டில் இருக்குங்கிறது நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இப்போ காமிக்கலான்னு இருக்கேன். வி ஹாவ் அவர் ஆயிஸ்டர் கார்டு, இல்லைனா வந்து நமக்கு நம்மளோட நார்மல் கிரெடிட் கார்டு, அது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அண்ட் எந்த கார்டு வச்சு டேப் பண்ணி உள்ளே போகிறோமோ அதே கார்டு தான் வச்சு நம்ம வெளியில் அவுட் சைடு வரைச்சியும் டேப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு நீங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்கங்கிற ஒரு ரெக்கார்டு இருக்கும். அண்ட் எவ்வளோ பெரிய எஸ்கலேட்டரை பாருங்கள் இது. ஸோ சில ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து சின்ன எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும், பிகாஸ் உடனே நம்ம கீழே போயிடலாம். சிலதுலாம் செகண்ட் அண்ட் தேர்டு ரொம்ப அடியில் இருக்கும் நமக்கு டியூபாக. ஸோ அதனால் பெரிய பெரிய எஸ்கலேட்டர்ஸாக இருக்கும் அங்கே. அண்ட் சில இதில் நம்ம லிஃப்ட் எடுக்கிறது பெட்டர், பிகாஸ் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை எஸ்கலேட்டர்ஸில் இறங்கி ஏறுற போல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டெப் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு யூ கேன் சூஸ் விச் ஸ்டேஷன் யூ ஹாவ் டு கெட் அவுட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் எஸ்கலேட்டர் விட்டு இறங்கி நாங்கள் பிக்கடெல்லி லைன் எடுக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் போகிறோம் அங்கே. எல்லா இடத்துலையும் டைரெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக எழுதியிருப்பா. அண்ட் ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா போயிட்டு வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு டைரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருப்பா. அண்ட் இங்கேயும் பார்த்தானாக்கா எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு அப்படி தான் இருப்பாள். ஸோ அவங்களோட ட்ரெயின் வந்தோன்னே அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டுலாம்.
ஸோ அந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டேஷன்ஸ்னு அங்கே சொல்லிகிட்டே இருக்கா. உங்களோட ஸ்டேஷன் வந்தோடனே நீங்கள் இறங்கிட்டும் அதே மாதிரி ஆயிஸ்டர் கார்டை டேப் பண்ணிவிட்டு வந்துட்டால் உங்களோட ஃபுல் ஜேர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். ஸோ நான் என் ஃபேமிலியோடு இந்த கிறிஸ்மஸ் லைட்டிங்கை பார்த்துட்டு வந்தேன். அண்ட் என் பையன் நிஜமாகவே ரொம்ப டயர்டு, அதில் கோவம் வேறு நான் வீடியோ எடுக்கிறேன்னு. ஸோ எனிவேஸ், ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தேன்னா மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களை சீக்கிரமாகவே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் நித்யா சுவாமி சைனிங் ஆஃப். பபாய் அண்ட் மெரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல்.